அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மூன்று விதமான கை வகைகள் எப்படி வெட்டுறதுன்றத பார்ப்போம். கீழே மடிச்சடிக்க ஒரு இன்ச் எடுத்துருக்கு. ஒரு இன்ச் எடுத்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. அதிலிருந்து கை நீல வந்து மூணு, தைக்கிறதுக்கு அரைஞ்சி சேர்த்து மூன்று எடுத்து திரும்ப ஸ்கேலில் வச்சு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இங்கேருந்து ஒன்றே முக்கால் மைனஸ் பண்ணணும். இங்கேருந்து ஒன்றே முக்கால் மைனஸ் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு பாதி வரைக்கும் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இந்த இடத்துல கை நீளம் எடுத்த இடத்துல வெட்டுறோம். இங்கே ஒன்றே முக்கால் மைனஸ் பண்ண இடத்துல கையாகலாம் ஆறரைக்கு ஒரு மார்க்கு, எட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கை சுற்றளவு நாலுக்கு ஒன்று, அஞ்சரைக்கு ஒன்று எடுத்து இந்த ரெண்டாவது எடுத்த மார்க்கில் ஸ்கேல் வச்சு ராசாக கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இங்கேருந்து டாட்டாட்டா வந்து இந்த ரெண்டாயிலிருந்து வளைச்சி ஃபஸ்ட்டு எடுத்த இந்த ஆறரைக்கு ஒன்று வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வெட்டுறது கீழேருந்து கை சுற்றளவுலேருந்து கையாகலாம், கையகலத்திலிருந்து கை நீளம் வரைக்கும் வந்து வெட்டிடணும். வெட்டிட்டு இந்த கொதவ போட்ட இடம் மடித்த பாகம் இந்த கையகலம் ஃபஸ்ட்டு எடுத்தது கீழே மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு விட்டாடும். பதிமூணு கையில் நீளம் பதிமூணு, கீழே மடிச்சடிக்க அரைஞ்சும் மேலே அரைஞ்சு சேர்த்து பதினாலுக்கு மார்க் பண்ணியிருக்கு. பதினாலுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இந்த இடத்துலேருந்து ரெண்டரை இன்ச்சு மைனஸ் பண்ணுவீங்க. ரெண்டரைக்கு பதில் இங்கே த்ரீ ஃபோர்த்துக்கு மூணு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து மூணு இன்ச்சு எடுப்பீங்க வளைவுக்கு, இதுக்கு வந்து நாலு இன்ச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டரை இன்ச்சு மைனஸ் பண்ணதுலேருந்து கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேலை வச்சு கோடை போட்டுட்டு இங்கேருந்து கையாகலாம் ஏழுக்கு ஒரு மார்க்கு, எட்டரைக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்குது. கீழே வந்து கை சுற்றளவு நாலுக்கு ஒன்று, அஞ்சுக்கு ஒன்று போட்டு கை அகலத்தையும் கை சுற்றளவுக்கும் கிராஸ் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இந்த மடித்த பாகத்துலேருந்து டாட்டாட்டா வந்து இந்த நாலுக்கு முன்னாடி வளைச்சி ஃபஸ்ட்டு அந்த கையகலத்தில் கொண்டு வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இங்கேருந்து கை சுற்றளவு வந்து கையகலம் வந்து இப்படி வெட்டிடணும். வெட்டியிருப்பாங்க கையோட நீளம் வந்து அஞ்சு, அஞ்சோட ஒரு இன்ச்சு கீழே மடிச்சடிக்கிறதுக்கு அரை இன்ச்சும் மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு ஆம்குள்ள ஜாயின் பண்ணுறதுக்கு அரைச்சும் சேர்த்து ஒரு இன்ச்சு விட்டு அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு இன்ச்சு ஒயர் எடுத்து ஸ்கேல் வச்சு கைடு உயரம் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இந்த சைடு ஆப்போசிட்டை ரெண்டரை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டரை இன்ச்சு மைனஸ் பண்ணி அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேலை வச்சு அதுக்கு ஒரு கோடு போட்டுட்டு இந்த மடிச்சு பார்த்துற கைடு நீல எடுத்த இடத்துல இருந்து மூணு இன்ச்சு எடுத்துக்கோங்க. மூணு இன்ச்சு எடுத்துட்டு இந்த ரெண்டரை இன்ச்சு மைனஸ் பண்ண இடத்துல கையகலம் எடுக்கணும். கையகலம் ஏழுக்கு ஒரு மார்க்கு, எட்டுக்கு இல்லாமல் ஒரு அரை இன்ச்சு கூட்டி எட்டரைக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கு. கீழே வந்து கை சுற்றளவு அஞ்சரைக்கு ஒரு மார்க்கு, ஆறரைக்கு ஒரு மார்க் இல்லாமல் ஏழுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கு. ஒன்றரை ஒன்றரை கூட்டியிருக்கு கையகலத்துல கை சுற்றளவு ஒன்றரை ஒன்றரை கூட்டிக்கோங்க. இப்போ கையகலத்துல இருந்து கை சுற்றளவுக்கு ஒரு கோடு போட்டுட்டு இந்த மடிச்ச பாகத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாட்டாட்டா வந்து இந்த மூணுக்கு முன்னாடி வளைக்க ஆரம்பிச்சு இந்த கையகலம் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணதுல கொண்டு வந்து சேர்த்துட்டு கீழே கை சுற்றளவுல இருந்து கை அகலத்துக்கு வெட்டி கை அகலத்துல இருந்து வெட்டிட்டு கொதவ போட்டுக்கோங்க. அந்த மடிச்ச பாகத்துல ஒரு கொதவுல கையகலம் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணதுல ஒரு கொதவுல கீழே நம்ம அரைஞ்சு தான் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம். இங்கேருந்து கரெக்டாக அரைஞ்சு எடுத்துக்கோங்க.